குட் ஆஃப்டர்நூன், மதிய வணக்கம் வந்திருக்கும் அனைவருக்குமே குட் ஆஃப்டர்நூன். ஓகே, பிரீத்தி மோகன், கங்காதரன், கோகிலாதேவி, ஜெய்சந்திர, சந்திரலேகா, பூபாலன், ஆர் கார்த்தி, அம்மு, செந்தில்குமார், பழனிசாமி, கௌஷி, சுகாவி, ஆர்த்தி, ராம் பிரசாத், ருத்ரன், கார்த்திகேயன், பாகியலட்சுமி, பாலாஜி ராஜேந்திரன், வர்ஷினி, அரஸ், ஜெயந்தி, நடராஜன், வைதேகி, ஷார் முனிஷா, அனைவருக்குமே ஜெரினா. பாசத்தோடு சாப்பிட்டாச்சா சார்னு கேட்குறீங்க. நான் இனிமேல் தான் சாப்பிடணும், நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா, ரெடியாக வந்திருக்கீங்களா? சரி. சுகுணியா தங்கராஜ், அபிநயா, சுவாதி செஞ்சி, மதிய வணக்கம் ருத்ரன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுமா? ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அது இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்க ஆரம்பிங்க, பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி முக்கிய தலைவர்கள் கான்செப்ட், நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பனகல் அரசர் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய பனங்கண்டி ராமராயனிங்கார் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம பிற்காலத்தில் பார்த்துருப்போம் நம்ம. ஓகேவா, சீஃப் சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சியோட முன்னாள் முதல்வராக இருந்தவர், ரொம்ப ரொம்ப முக்கியம். விடுதலைக்கு முன்னாடியே நமக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நீதி கட்சி ரூல் பண்ணுச்சு. அந்த நீதி கட்சியில ஜெயிச்சு நம்மளை தமிழ்நாட்டை ரூல் பண்ணதுல ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, அன்றைய நேரத்தோட மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடிய மெட்ராஸ் மாகாணத்தை ரூல் பண்ணதுல ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். இவரோட காலகட்டம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய சோசியல் ரிஃபார்ம்ஸ், சமூக மாற்றங்கள் அப்படின்ற ஏற்பட்ட காலகட்டம். ஓகேவா, என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தார் தலைவர், ஓகேவா, அந்த மாதிரி விஷயத்த பார்க்க போறோம். எப்படி இவர் வந்து முதலமைச்சர் ஆனாரு, எவ்வளவு நாள் முதலமைச்சராக இருந்தாரு, என்னென்ன மாற்றங்கள் சமுதாயத்தில் சொசைட்டியில கொண்டு வந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சியில முதலமைச்சரா முன்னாடி இருந்த பனகல் அரசர், ஓகேவா, அப்படின்றவரை பத்தி தான் பார்க்க போறோம். இவரோட காலகட்டம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, நமக்கு 1866 1866ல இருந்து 1928 வரைக்கும். ஓகேவா, எந்த வருஷம் பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி 1866ல பிறக்கிறாரு, ஜூலை 9ஆம் தேதி. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு டேட்டு. ஓகேவா, ஸோ ஜூலை 9ஆம் தேதி 1866 1866ல நமக்கு காலகஸ்தி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. எங்க சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு ஆந்திரா, இப்போ நமக்கு திருப்பதி போற வழியில காலகஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊர்ல தான் பிறக்கிறார். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் எங்க பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு சித்தூர் மாவட்டத்துல ஸ்ரீ காலகஸ்தி அப்படின்ற ஊர்ல பிறக்கிறார். ஓகே, இவர் தான் நம்ம பனகல் அரசர் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம், ராஜா ஆஃப் பனகல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். எதுக்கு பனகல் அரசர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காலகஸ்தியில பனகல் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜமீன் குடும்பத்துல பிறந்து இவரும் பிற்காலத்துல ஒரு அந்த ஏரியாவோட ஒரு ஜமீன் ஆகிறார். ஓகே, பெரிய செல்வந்தர் வீட்டு ஜமீன் குடும்பத்துல வந்திருப்பார், செல்வந்தரா இருக்காரு. ஓகே, அவனோட பட் ஆனா இவரோட ஐடியாலஜிஸ் கருத்தியல்கள் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நம்ம கருத்துக்கள் ஃபுல்லாவே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள் விடுதலை, இந்த மாதிரியான விஷயங்கள்ல சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜில தான் வளர்றார். ஓகேவா, தனக்குள்ள கொண்டு வர்றார். வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணி விட்டு அப்படியே பாருங்க. ஓகேவா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோவை. சரி, ஸோ இவர் தான் நம்ம பனகல் அரசர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவரோட உண்மையான பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நிறைய பேருக்கு பனகல் அரசர் அப்படின்னு தான் படிச்சிருப்போம். ஓகேவா, உண்மையான பேர் பனங்கண்டி ராமராயனிங்கார். ஓகேவா, இவருக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு பிளேஸ் எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சது நம்ம பிரான்ச் இருக்கக்கூடிய டி நகர் பகுதி இருக்குல்ல, இங்க பனகல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கே ஒன்று இருக்கு, ஒரு பூங்காவே இருக்கு. ஓகே, அங்கே அவரோட செலவு கூட இருக்கும், யாரும் போகல அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா, சரி, இவர் முதல்ல, ஓகேவா, இவரை பத்தி, இவர் வந்து இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டீஷியன். ஓகேவா, தமிழ்நாடுல மெட்ராஸ் மாகாணம், நிறைய பேர் புதுசாக யாரும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ் மாகாணம்னா என்ன எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எடுக்கும்போது நம்ம சொல்லியிருப்போம், மெட்ராஸ் மாகாணம், அந்த காலத்து மெட்ராஸ் மாகாணம், பிரிட்டிஷ் வந்து மூணு மாகாணங்களா இந்தியாவை பிரிச்சிருந்தாங்க, அதில் மெட்ராஸ் மாகாணம் ஒன்று. அந்த மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் ஒடிசாவோட இந்த ஒரு ஒரு சிறிய பகுதி, ஓகேவா, ஸ்மால் பார்ட் ஆஃப் ஒடிசா, இதெல்லாம் சேர்ந்தா மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல நமக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பொலிட்டீஷியன், ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்காரு. அதுபோக சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம், பிராமணர் மக்களுக்கு, பிராமணர் அல்லாத மக்களுக்காக போராடுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இவர். ஓகேவா, அந்த மாதிரியானதுல சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லி சொல்லக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிராமணர் அல்லாத மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டது. பிராமணர் அல்லாத நான் பிராமின் பீப்புள்ஸ்க்கான அவங்களுக்கான ரைட்ஸ், உரிமைகள்லாம் கிடைக்கணும்னு சொல்லி போராடுறதுக்காக ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, அது பிற்காலத்தில் நீதி கட்சி அப்படின்னு சொல்லி மாற்றப்படுச்சு. அந்த நீதி கட்சியை தொடங்கினதுல முக்கியமான இவரும் ஒரு ஃபவுண்டர்ஸ்ல முக்கியமான ஒரு பர்சன், தோற்றுவிச்சதுல இவரும் ஒரு முக்கியமான ஒரு நபர். ஓகேவா,
சோ இவர் என்ன படிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்ல தான் படிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம், அட்டைன் டிகிரி இன் சான்ஸ்கிரிட். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன் சமஸ்கிருதம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிற்காலத்துல சமஸ்கிருதம், தமிழ்நாட்டுல சமஸ்கிருதம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு இவர் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் செஞ்சிருப்பார். ஓகேவா, சமஸ்கிருதத்துல பட்டம் வாங்கியிருக்கிறார், அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அது போக லா படிச்சிருக்கிறார், பிலாசபி தத்துவம் படிச்சிருக்காரு, அப்புறம் திராவிடியன் லாங்குவேஜஸ பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறார், திராவிட மொழிகள் பத்தின எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். முக்கியமா லா படிச்சிருக்கார், பிலாசபி படிச்சிருக்கார், அப்புறம் வந்து சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் படிச்சிருப்பார். இவர் முதலமைச்சராக, ஒரு சின்ன கதை வேணா இதுல இருக்கு, ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது மதுரையில வச்சு இந்த பிராமண சமூகத்தினர் வந்து ஒரு மாநாடு ஒன்று போட்டிருப்பாங்க, அதுல அவங்க சமஸ்கிருதத்துல பேசுவாங்க. ஓகேவா, என்னன்னா இவர் சமஸ்கிருதம் படிச்சிருக்கான்னு தெரியாம சமஸ்கிருதத்துல பேசுவாங்க, நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, சர்காஸ்டிக்கா அப்படின்பாங்களா அந்த மாதிரி நிறைய கிண்டல் பண்ணுவாங்க. ஓகேவா, கடைசியா நம்மளோட கெஸ்ட் இவரை கெஸ்டா கூப்பிட்டுருப்பாங்க, அப்ப இவர் சிஎம், நம்மளோட சிஎம் வந்துட்டு பேசுவார் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவர் எந்திரிச்சு பேச போனோடனே பேசுறதே சமஸ்கிருதத்துல பேச தொடங்கிட்டார், அங்க இருக்கிறவங்களாம் ஷாக் ஆயிட்டாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இவருக்கு சமஸ்கிருதம் தெரியும் அப்படின்றத பின்னாடிதான் நிறைய பேர் தெரியும். ஓகே, ஆனா இவர் சமஸ்கிருதத்துல பட்டமே வாங்கியிருக்கிறார். ஓகேவா, நெக்ஸ்ட் இவர் 1914 நமக்கு மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு சொல்லி 1912 ஆரம்பிச்சிருப்பாங்க, அதை 1914 நமக்கு சென்னை திராவிட சங்கம் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. யார் மாத்திருப்பா, யார் இது பண்ணிருப்பா அப்படின்னா, எல்லாம் சி நடேச முதலியான அவர்கள் தான் மாத்திருப்பாங்க. ஓகே, நடேசனார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம்ல, யாருமே ஒரு டைட்டில் ஒன்று போட்டிருப்போம், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் நடேசனாரை பத்தி. அந்த நடேசனார் அவர்கள் தான் 1914 மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் சொல்லி மாத்துறாரு. அந்த மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன், சென்னை திராவிடர் சங்கத்தோட முதல் தலைவரா யார் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு நம்மளோட பனகல் அரசர்னு சொல்லி சொல்லக்கூடிய ராமராயனிங்கர் அவர்கள் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் முதல் தலைவர் யார் மாத்துனாங்கன்னு கேட்டா நடேசனார். முதல் தலைவர் யார் அப்படின்னா ராமராயனிங்கர், ராஜா பனகல். எந்த வருஷம், 1914. நெக்ஸ்ட் 1917 ஜூலை 19 தேதி, 1917 ஜூலை 19 வந்துட்டு இதுதான் ஒரு முடிவு. கோயம்புத்தூர்ல வச்சு ஒரு மாநாடு ஒன்று நடக்கு, இந்த மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் எல்லா பிராமணர் அல்லாத சமூகத்தின மக்களுக்கான சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு, ஒரு கூட்டம் மாதிரி போடுறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு முக்கியமான தீர்மானத்தை யார் கொண்டு வரா அப்படின்னா, நம்மளோட பனகல் அரசர் கொண்டு வர்றாரு. என்ன தீர்மானம் அப்படின்னா, பிராமணர் அல்லாத சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் நம்ம எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அதன்படி, அந்த தீர்மானத்தின்படி தான் நமக்கு பிற்காலத்துல சவுத் இந்திய ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற ஒன்று உருவாக்கப்படுது. ஓகேவா, அதனாலதான் இவர் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகேவா, அந்த தீர்மானத்தை யார் கொண்டு வந்தார்னா இவர் தான் கொண்டு வர்றார். எங்க வச்சு, கோயம்புத்தூரில் நடந்த மாநாட்டில் கொண்டு வர்றார், 1917 ஜூலை 19 கொண்டு வர்றார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, பிராமணர் அல்லாத மக்களுக்கான சங்கத்தினர், ஓகேவா, அசோசியேஷன், நான் பிராமின் அசோசியேஷன் எல்லாம் ஒன்னா சேரணும், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போறான்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் யார் கொண்டு வரா அப்படின்னா இவர் தான் கொண்டு வர்றார். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு 1920 1919 ஓகேவா, சட்டத்தின்படி நமக்கு இந்தியாவில் நமக்கு டைரக்ட் எலெக்ஷன் சொல்லி சொல்லக்கூடிய நேரடி தேர்தல் நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய இதை நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, முதல் முதல்ல தமிழ்நாட்டில் நீதி கட்சி அப்படின்றத ஆட்சியை பிடிக்கிறாங்க 1920. முதல் முதல்ல நமக்கு யார் சிஎம் ஆகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ சுப்ராயலு ரெட்டியார் அவர்கள் வந்து நமக்கு சிஎம் ஆகிறாங்க. ஓகேவா, தமிழ்நாட்டோட முதல் முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ சுப்ராயலு அவர்கள் வந்து சிஎம் ஆகிறாங்க 1920 1920. ஓகேவா, அந்த டயத்தில் நம்மளோட ராஜா பனகல் என்னவா இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சரா, ஓகே, மினிஸ்டர் ஃபார் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு சொல்லி சொல்லக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சரா சுப்ராயலு அமைச்சரவையில் இருக்கிறார். ஓகேவா, சுப்ராயலு, ஏ சுப்ராயலு ரெட்டியார் அவர்களோட அமைச்சரவை மினிஸ்ட்ரியில வந்துட்டு இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சரா பணிபுரிகிறார். ஓகே, அப்போ சாரி, பொறுப்பு வகிக்கிறார். அதுக்கப்புறம் சுப்ராயலு ரெட்டியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடல்நலம் காரணமா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6-7 மாசத்துல இவருக்கு வந்து உடல்நலம் வந்து ரொம்ப சரியில்லாமல் போகுது. ஓகேவா, இறந்து போயிடுறார். ஓகே, அதனால அவருக்கு அடுத்து யார் சிஎம் ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட 2வது சிஎம்மா ராஜா பனகல் அவர்கள் வந்துட்டு அவர் இறந்து போனதுக்கப்புறம் சிஎம் ஆகிறார். நமக்கு ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் சிஎம்மா இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி அவர் சுப்ராயலு ரெட்டியார் அவர்கள் இறந்து போனதுக்கப்புறம் பனகல் அரசர் அப்படின்றவர் வந்து நமக்கு வந்து சிஎம் ஆகிறார். இவர் எப்போ நமக்கு சிஎம் ஆகிறார் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஜூலை 11 அதுக்கப்புறம் 1926. ஓகே, ஜூலை 11 1921 1921 to 1926 நமக்கு சிஎம் இருந்திருப்பார். ஓகேவா, இதுக்குள்ளார எலெக்ஷன் நடந்திருக்கும் அப்படின்னா எலெக்ஷன் நடந்திருக்கும், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ராஜா பனகல் இருக்கார்ல, ராமராயனிங்கர், இவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக எப்போ பொறுப்பேற்றுக்கிட்டாரு, சாரி, மெட்ராஸ் மாகாணத்தோட முதலமைச்சராக எப்போ பொறுப்பேற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை 11 1921 பொறுப்பேற்றுக்கிட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜூலை 11 டேட்டை வேணால் ஞாபகம். நெக்ஸ்ட் 1923 இந்தியாவிலே முதல் முதல்ல
நோ கான்பிடன்ஸ் மோஷன் சொல்லி சொல்லக்கூடிய நம்பிக்கை இல்லா தீர்மானம் யாருக்கு ஆப்போசிட்டா கொண்டு வரப்படுது அப்படின்னா நம்மளோட ராமராயநிங்கர் அவர்களுக்கு ஆப்போசிட்டா கொண்டு வரப்படுது. ஓகே, அந்த 1923 ஒரு எலெக்ஷன் நடக்கும் சார். 1921 இவர் சிஎம் ஆகிறார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் சிஎம் ஆகிறார். எவ்வளவு வருஷம் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இருந்திருப்பார். 1923 1923 வரைக்கும் இருந்திருப்பார். 1923 அடுத்து ஒரு எலெக்ஷன் நடக்கும். ஓகே, அந்த நேரத்துல 3 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ 1923 ஒரு எலெக்ஷன் நடக்கு. 23 மறுபடியும் ராஜா பனகல் வந்து சிஎம் ஆகிறார். ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி பெரும்பான்மையை வெடிச்சு நீதி கட்சி வந்து அரசாங்கத்தை உருவாக்குது. ராஜா பனகல் வந்து சிஎம் ஆகிறார். ஓகேவா, சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்த நீதி கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது உருவாகுது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. 1921 பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கிங்காம் கேனல் மில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில் ஒன்று உண்டு. ஓகேவா, சென்னை மாநிலத்தில் ஆந்திராவுக்கு பக்கத்தில் இருக்கும், சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் பக்கத்தில் இருக்கும். ஓகேவா, அங்கே வந்து ஒரு ஒரு அந்த தொழிற்சாலையில் வந்து ஒரு பிரச்சனை வருது. தலித்திய மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய உயர்குடி மக்களுக்கும் வந்து பிரச்சனை அப்படின்றது வருது. ஓகேவா, அதில் திருவிக்காலாம் அந்த நம்ம திருவி கல்யாண சுந்தரம் இருக்கார்ல, அவர் தான் அதை முன்னெடுக்கிறார். அதில் வந்துட்டு இவர் பெருசாக அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இதை மாதிரி நிறைய சம்பவங்கள் அங்கங்கே பிரச்சனையாக வருது. அதனால இடஒதுக்கீடுலாம் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஓகேவா, ஸோ 1923 நீதி கட்சிக்குள்ளாரவே நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் அப்படின்றது உருவாகுது. நீதி கட்சிக்குள்ளாரவே சிஆர் ரெட்டின்னு ஒரு தலைவர் நம்ம பார்த்துருப்போம். அந்த சிஆர் ரெட்டி அவர்களோட தலைமையில புதுசாக ஒரு குழு உருவாகிறாங்க. அவங்க இந்த ராஜா பனகல் இருக்கார்ல, இந்த அமைச்சருக்கு ஆப்போசிட்டா நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி அமைச்சரை வந்து உருவாக்குறாங்க. அவங்களே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்றத கொண்டு வராங்க, நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஓகேவா, ஜனநாயகவாதிகள் அப்படின்னு சொல்லி தங்களை வந்து அழைச்சிப்பாங்க. அவங்க யுனைடெட் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி, எங்களோட கட்சி பேர் நீதி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரிவினை கட்சி பேரு யுனைடெட் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, ஐக்கிய தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி அவங்களை அழைச்சிப்பாங்க. ஓகே, அதோட தலைவர் யார், சிஆர் ரெட்டி அவர்கள். ஓகேவா, இந்தியாவிலே முதல் முதல்ல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எந்த அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டா கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ராஜா பனகல் இருக்கார்ல, இவரோட அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டா கொண்டு வரப்பட்டுச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியம். கொண்டு வந்த தேதி நவம்பர் 27 1923 கொண்டு வரப்பட்டுச்சு. பட் ஆனா இங்க இருக்கக்கூடிய நாமினேட்டட் மெம்பர்ஸ் சொல்லி சொல்லுவாங்கல்ல, நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்களா, அவங்களோட சப்போர்ட்னால இவரோட ஆட்சி அப்படின்றது கலையாம நமக்கு மறுபடியும் நீடிச்சு இருக்கு. ஸோ இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்றது கேன்சல் ஆயிருது. ஓகே, தோத்து போயிருது. ஸோ ராஜா பனகலோட ஆட்சி அப்படின்றது கலையாம அவரு இன்னொரு ஒரு 3 வருஷத்துக்கு ரூல் பண்றார். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவிலே வந்த முதல் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இதுதான். நெக்ஸ்ட், இவர் வேற எந்த விஷயத்தை அட்டன் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1924 பெல்காம்ல ஒரு மாநாடு ஒன்று நடக்கு. என்ன மாநாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா நான் பிராமின் கான்ஃபரன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்திய பிராமணர் அல்லாதோர் மாநாடு. ஓகேவா, பிராமணர் மாநாடுல பிராமணர் அல்லாதோர் மாநாடு அப்படின்றது 1924 பெல்காத்துல நடக்குது. பெல்காம் 1924, இந்த ரெண்டுக்கும் இன்னொரு ஒரு சம்பந்தமும் இருக்கு. 1924 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொல்லி சொல்லக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குல்ல, மாநாடு நடத்திருப்பாங்க. எங்க மாநாடு நடத்திருப்பாங்க, அதே பெல்காத்துல நடத்திருப்பாங்க. யார் தலைவரா இருந்திருப்பா, ஒரே ஒரு வாட்டி தான், காந்தியார் அவர்கள் வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸ்க்கு தலைவராக இருந்திருப்பார், காங்கிரஸ் கட்சிக்கு. அது 1924 காங்கிரஸ் மாநாடு பெல்காத்துல வச்சு நடந்ததுதான். அதே பெல்காம்ல வச்சு நான் பிராமின் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு மாநாடு நடக்குது, இதுலயும் கலந்துக்கிறார் 1924. நெக்ஸ்ட், என்னென்ன மாதிரியான ரிஃபார்ம் சீர்திருத்தங்களை இவர் கொண்டு வந்தார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, பெண்களுக்கு வாக்குரிமை, அப்புறம் இப்பவும் நமக்கு ஒரு எக்ஸாம் வருமா, ஹிந்து ரிலீஜியஸ் என்ரோல்மெண்ட், இந்து அறநிலைத்துறையில எக்ஸாம் வருமா, நிறைவே வச்சிருக்கீங்களா, இந்த கான்செப்ட் முத முதல்ல இவர் தான் சொல்றாரு. 1921 இதுக்கான பில் அப்படின்றத கொண்டு வர்றார். ஓகேவா, அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களோட கையில தான் எல்லா கோயில் நிலங்கள் கோயில்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. தலைமை என்ன பண்றாரு, எல்லாத்தையும் பிடுங்குறாரு, எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு கீழே இருக்கணும், சாதாரண தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பெண்களும் கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்ற உரிமையை வந்து கொண்டு வர்றார். அது போக கோயில் நிலங்கள் கோயில்கள் எல்லாத்தையும் அரசாங்கமே பார்த்துக்கும், எல்லாருக்கும் பொதுவாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல 1921 ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் பில், நல்லா நினைச்சவங்க, மசோதாவை கொண்டு வர்றார். ஓகே, 1921 இந்து சமய அறக்கட்டளை மசோதாவை தான் கொண்டு வர்றார். ஓகே, மசோதா தான் கொண்டு வர்றார். இது எப்போ சார் சட்டம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1923 இட் பிகம்ஸ் அன் ஆக்ட், ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படின்றது 1923 தான் ஆகுது. எப்போ சார் உருவாக்குறாங்க அறநிலைத்துறை அப்படின்றது, எப்போ உருவாக்குறாங்க டிபார்ட்மெண்ட், எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா 1926. இதுதான் நமக்கு புக்கில் இருக்கும். ஓகே சார், ஒரு 3 வருஷம் இதை பத்தி நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறையை வச்சு ஒரு முக்கியமான கான்செப்ட் அது உருவாக்குறதுக்கு யார் அப்படின்னா ராஜா பனகல் தான் காரணம். ஓகேவா, அதுக்கப்புறம் நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், மெட்ராஸ் மாகாணத்தில் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் நிறைய உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா 1922 நமக்கு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சாலை சட்டம் ஒன்று கொண்டு வரார். அதாவது ஒரு தொழிற்சாலை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா கரண்ட் தண்ணி எல்லாமே வந்து அரசாங்கத்திலேருந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் தொழிற்சாலை தொடங்குங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக உதவி செய்யக்கூடிய விதமாக
தொழிற்சாலைகளுக்கு உதவி செய்யக்கூடிய விதமா தொழிற்சாலைகள் நிறைய உருவாகணும் அப்படின்ற காரணத்தினால 1922 இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட்னு சொல்லி சொல்லக்கூடிய தொழிற்சாலை சட்டத்தை வந்து உருவாக்குறார். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜா பனகல். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமானது 1925 நமக்கு ஆந்திர பல்கலைக்கழக சட்டம் அப்படின்றது நமக்கு பாஸ் பண்ணப்படுது. ஓகேவா, ஆந்திரா யூனிவர்சிட்டி ஆக்ட் வாஸ் பாஸ்ட் 1925. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போக இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெருவுக்கு தெரு நிறைய டாக்டர் இருப்பாங்க. ஓகேவா, டாக்டர் இன்ஜினியர்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி டாக்டர் இன்ஜினியர் தமிழ்நாட்டில் நிறைய பேர் உருவாகிறதுக்கு யார் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா பனகல் அரசு தான் காரணம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய டாக்டர்கள் வந்துட்டு உருவாகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா முக்கியமான ஒரு நபர் பனகல் அரசர். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சமஸ்கிருதத்தை வச்சு நான் சொன்னல பின்னாடி சொல்றேன்ட்டு, ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் அதாவது டாக்டர் படிக்கணும் அப்படின்னா அடிப்படையாக ஃபண்டமெண்டலாக நீங்கள் வந்து சமஸ்கிருத மொழி தெரிஞ்சிருக்கணும். அந்த சமஸ்கிருத மொழி தெரிஞ்சா மட்டும்தான் டாக்டருக்கு படிக்க முடியும் இப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஓகேவா, தலைவர் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா சமஸ்கிருதம் தெரியாமனாலும் நீங்கள் டாக்டர் படிக்கலாம் சட்டம் ஏற்றுறார். ஓகேவா, வித்தவுட் சான்ஸ்கிரிட் டாக்டர் அப்படின்றது நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் அப்படின்றது நீங்கள் படிக்கலாம் அப்படின்ற சட்டத்தை வந்து கொண்டு வர்றார். அதனால தான் இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் நிறைய தெருவுக்கு தெரு நிறைய டாக்டர்ஸ் அப்படின்றது உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருந்திருக்கார். நிஜமா இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் 1923 ஓகே 1923 நிறைய மாணவர்கள் எந்த மாதிரி மாணவர்கள் அப்படின்னா அந்த சமூகத்தில் பின்தங்கிய குடியினர் இருக்காங்கல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கான மாணவர்கள் வந்து கல்வியில் வந்து எஜுகேஷன் வந்து உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய எஜுகேஷன் வந்து நிறைய முன்னெடுக்கிறார். அதன்படி ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் யாருக்கானது ஃபார் தி நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ், பிராமணர் அல்லாத மாணவர்கள்லாம் இருக்காங்களே இவங்க தங்கி படிக்கின்றதுக்காக நிறைய விடுதிகள் அப்படின்றத கட்டுறார். அது போக மிர்சாதாரி முறை அப்படின்ற ஒரு முறை இருந்துச்சு, அதை ஒழிச்சிட்டு அங்கே அவங்ககிட்ட இருந்து மொத்த நிலத்தெல்லாம் வாங்கி இங்கே இருக்கக்கூடிய இந்த நிலங்கள் இல்லாத மக்கள்லாம் இருக்காங்களே இவங்களுக்குலாம் நிறைய பகிர்ந்து கொடுக்குறார். ஓகே, நீங்கள் நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணி நீங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ஆளாவுங்க. ஓகே, ஒரு பொருளாதாரத்தை உங்களுக்கான வச்சுக்கோங்க, உங்கள் குடும்பத்துக்கான பொருளாதாரத்தை வச்சுங்க. இந்த மாதிரியான நிறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போதைய இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்மளோட பனகல் அரசர் அவர்கள் இருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நீதி கட்சியோட தலைவராக இருக்கார். எப்பத்திலேருந்து எப்போ வரைக்கும் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1925 அவர் இறந்து போகிற வரைக்கும் அவர் நீதி கட்சியோட தலைவராக இருக்கிறார். ஓகேவா, இசோட் அஸ் தி பிரசிடன்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அண்டில் இஸ் டெத் ஆன் 16 டிசம்பர் 1928. ஓகேவா, 1928 டிசம்பர் 16 அவர் இறக்குற வரைக்கும் நீதி கட்சியோட தலைவராக யார் இருக்கா அப்படின்னா நம்மளோட பனகல் அரசர் தான் இருக்கார். ஓகேவா, என்னது எதனால இவர் இறந்தார் அப்படின்னு சொல்லி தான் இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லி சொல்லக்கூடிய குளிர்காய்ச்சல் வந்து இறந்து போவாங்கல்ல அந்த மாதிரி குளிர்காய்ச்சல் வந்து தலைவர் வந்து இறந்து போயிறாரு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ராஜா பனகல் அரசரை வச்சு மேஜரா கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இவரோட ரிஃபார்ம்ஸ்ல இருந்து எப்பவுமே டிஎன்பிசில ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா, அந்த இந்த தொழிற்சாலை சட்டம் யார் முதலமைச்சர் இருக்கும்போது கொண்டு வந்தது இப்படி கேட்கலாம், இல்லாட்டி பெண்களுக்கு வாக்குரிமை இந்த மாதிரி, இல்லாட்டி இந்து அறநிலையத்துறை இதை மாதிரி நமக்கு யாரோட அமைச்சரவை இருக்கும்போது இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் அப்படின்றது இவரோட மினிஸ்ட்ரியில் ரிஃபார்ம்ஸ்லேருந்து கண்டிப்பாக இருக்கும் இவரோட சீர்திருத்தங்கள்லேருந்து. ஸோ கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா, யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? ஓகே, ஐ வைரஸா காவியா பாண்டியன் என்ன இப்படி சொல்றீங்க? ஓகே ராஜஸ்ரீ, ஓகே வெரி குட். 1925 ஆந்திரா பல்கலைக்கழகத்துக்கான சட்டம் தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேவா, ஆந்திரா பல்கலைக்கழகம். ஓகேவா, நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா எய்ம்ஸ் மருத்துவமனை நமக்கு வந்து மதுரையில் தொடங்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இன்னும் தொடங்கல. அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது தான் 1926 ஓகேவா, ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது 1926, அதுக்கான சட்டம் வந்தது 1925. ஓகேவா, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரி, ஈவினிங் கிளாஸ் இருக்கு சாதிக்கா, உங்க வாய்ஸ்க்கு என்னாச்சா? ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு அதனால வாய்ஸ் அப்படி ஆயிடுச்சு. பல வர ரொம்ப நாள் கழிச்சு பல மாதங்கள் கழிச்சு ஆஃப்லைன் கிளாஸ் கொண்டு போயிருக்கல அதனால அந்த எஃபெக்ட், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே, ஆஃப்லைன் கிளாஸ் சாரி ஆன்லைன் கிளாஸ் வந்து ஈவினிங் என்ன கிளாஸ் இருக்கு அப்படின்னா மிஷன் குரூப் ஒர்ல சயின்ஸ் கிளாஸ், உங்க மனோபாலன் சார் கிளாஸ் கொஞ்சம் நல்லா போகும் நினைக்கிறேன். ஓகேவா, சயின்ஸ் கிளாஸ் இருக்கு 7 மணிக்கு, மேக்ஸ் கிளாஸ் அரவிந்த் சார் கிளாஸ் இருக்கு. ஓகே, 1929 எஸ்பிஎஸ்சி கமிஷன் யார் சார் கொண்டு வந்தது? எஸ்பிஎஸ்சி கமிஷனா ராமரவி? 1926 இவர் எது வரைக்கும் முதலமைச்சர் இருக்காருன்னா 1926 1926 வரைக்கும் தான் இருப்பாரு. 1926 புதுசாக ஒரு எலெக்ஷன் நடக்கும், சுயராஜ்ய கட்சி வந்து பெரும்பான்மையை ஜெயிச்சிருவாங்க,
ஆனா சுயராஜ்ய கட்சி அரசாங்கம் ஃபார்ம் பண்ண மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒரு சுயேட்சை எம்எல்ஏவான பி சுப்ராயன் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து சிஎம்மா இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அவங்க காலத்துல கொண்டு வந்தது. ஓகே, யூனிட் 9 கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு போயிடலாம். ஓகேவா? என் கிளாஸ் இல்ல, என் கிளாஸ் இல்ல, சந்திரலேகா, சரணியா, காவ்யா பாண்டியன், என் கிளாஸ் இல்ல. ஓகே, டைம் மாத்துங்க ஜி, காலேஜ் நடக்குதா? சரி, கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம் மாத்துறதுக்கு. சரி, ஓகே. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும், இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என் கிளாஸ் இல்லைம்மா, என் கிளாஸ் இல்லை இன்னைக்கு ஈவினிங். ஓகே, ஸோ தேங்க்யூ, இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு மதியம் 2:30 நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, பை பை.